இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 13-17 முடிய. இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தரிவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்பு அடைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு யோவானிடத்திலே யோர்தான் நதிக்கு வந்து அங்கே திருமுழுக்கு பெறுவதை பார்க்கிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குகிறார். ஏன் அவர் யோர்தான் நதிக்கு வருகிறார்? அதற்கென்று ஒரு பின்னணி இருக்கிறது. இந்த யோர்தான் நதியை கடந்துதான் இஸ்ரேல் மக்கள் பாலஸ்தீன நாட்டிலே குடியேறுகிறார்கள். இந்த யோர்தான் நதியில் தான் இறைவாக்கினருடைய அழைப்பை ஏற்று நாமான் என்ற ஒரு தொழுநோயாளி மூழ்கி எழுந்திருத்து இறைவனுடைய இரக்கத்தை பெற்று சுகம் பெறுகிறார். இங்குதான் எலியாஸ் நெருப்பு தேரிலே விண்ணகம் ஏறி சென்றிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பணிவாழ்வும் இங்கேதான் தொடங்குகிறது. அவர் நோயாளர்களை குணப்படுத்தக்கூடியவராக, இறைவனுடைய இரக்கத்தை எல்லா மக்களுக்கும் வழங்கக்கூடியவராக இருக்கின்றார். இறுதியிலே சிலுவையின் வழியாக மீட்பை கொண்டு வந்து நம் அனைவரையும் விண்ணக வாழ்விற்கு தயாரிப்பவராக, விண்ணக வாழ்விற்கு நம்மை அழைப்பவராக இருப்பதை பார்க்கின்றோம். இனிமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் திருமுழுக்கு பெற வேண்டும்? திருமுழுக்கு யோவான் பாவிகளுக்கு தான் திருமுழுக்கு கொடுத்து வந்தார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் திருமுழுக்கு பெற வேண்டும்? அவர் பாவிகளோடு தோழமையில் இருக்கிறார், அந்த பாவிகளின் சார்பாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தவே ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்றார். ஆனால் உண்மையிலேயே அவர் பாவி அல்ல. பழைய ஏற்பாட்டிலும் கூட இந்த திருமுழுக்கு இருப்பதை பார்க்கிறோம். லேவியர் 8:6 பார்க்கிறோம். அங்கே பேழையின் முன்பாக ஆரோனையும் அவருடைய புதல்வர்களையும் அழைத்து மோயிசன் தண்ணீரில் குளிக்க செய்கிறார். அது தண்ணீர் வழியாக கொடுக்கப்பட்ட ஒரு திருமுழுக்கு. இனிமாக விடுதலை பயணம் 28:8 பார்க்கிறோம். மோயிசன் திருப்பொழிவு எண்ணெயை எடுத்து ஆரோன் மேலும் அவருடைய புதல்வர்கள் மீது ஊற்றி திருப்பொழிவு செய்கின்றார். இறுதியாக திருமுழுக்கானது இரத்தத்தின் வழியாக கொடுக்கப்படுகிறது. மோசே பலி கிடாயின் இரத்தத்தை ஆரோன் மற்றும் அவருடைய புதல்வருடைய வலக்காதிலும் வலக்கால் பெரு விரலிலும் பூசுகிறார். லேவியர் 8:23-24 பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தண்ணீரின் வழியாக திருமுழுக்கு கொடுத்தார்கள், இன்னுமாக எண்ணெயை வைத்து கொடுத்தார்கள், இரத்தத்தின் வழியாக கொடுத்தார்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ இந்த யோர்தான் நதியிலே திருமுழுக்கு பெறுகின்றார். இன்னும் தாபோர் மலையிலே அபிஷேகம் செய்யப்பட்டவராய், எண்ணெயினால் அபிஷேகம் செய்யப்பட்டவராய் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலியாடாக தன்னையே இறைவனுடைய செம்மறியாக கல்வாரியிலே இரத்தத்தினால் நம் ஒவ்வொருவருக்கும் திருமுழுக்கை ஏற்படுத்தி கொடுப்பதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருமுழுக்கின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு அடையாளப்படுத்தப்படுகிறார்? தந்தை கடவுள் சொல்லுகிறார், இவரே என் அன்பார்ந்த மகன். மரியாளின் மகன்தானே இவர், தச்சர் யோசேப்பின் மகன்தானே என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த வேளையில இங்கே பார்க்கிறோம்,
ஆண்டவர் இயேசுவை தந்தை கடவுள் என் அன்பார்ந்த மகன் இவரே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கின் வழியாக கடவுளுடைய மகனாக மகளாக பிறந்திருக்கிறோம். திருச்சபையில் உறுப்பினராகி இருக்கிறோம். தூய்மையான வாழ்வு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துடைய ஒளியானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? இறைவனுடைய வார்த்தையை எல்லா மக்களுக்கும் போதிப்பதற்காக. இறைவனுடைய மக்களை, சக மனிதர்களை, குடும்பங்களை வழி நடத்துவதற்காக. இன்னுமாக ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்து அருள் பொழிவு செய்திருக்கிறார், அபிஷேகம் செய்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் நாமும் பிறரை, பிற பொருட்களை புனிதப்படுத்துவதற்காக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளிலே நம்முடைய திருமுழுக்கை நினைவு கூர்ந்து பார்ப்போம். பிறக்கின்ற பொழுதே நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, மாறாக திருமுழுக்கின் வழியாகத்தான் கிறிஸ்தவர்களாக நாம் அருள் பொழிவு செய்யப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய மகனாக மகளாக இருக்கிறோம். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும், இவரே அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்பு அடைகிறேன் என்று சொல்லும்படியாய் ஆண்டவர் இயேசுவை போல நாம் வாழ வேண்டும். அவர் எப்படி வாழ்ந்தார்? பாவிகளோடு இணைந்து அவர்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து மனமாற்றம் பெறும்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருந்தார். அவரும் பாவியாய் போய்விடவில்லை, மாறாக இந்த பாவிகளிடத்திலே ஒரு மனமாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தாக்கத்தை கொண்டு வரக்கூடியவராயிருந்தார். சக்கேயுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், இயேசுவை அவருடைய இல்லத்திற்கு அழைத்தவுடனே மனமாற்றம், மன்னிக்க கூடியவராக இருந்தார். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை எல்லாரும் தண்டிக்க நினைத்த பொழுது ஆண்டவர் இயேசு மன்னித்தார். பாவிகள் மனம் மாற வேண்டும், தவறு செய்தவர்களை மன்னித்து அவர்களுக்கு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யக்கூடியவர்களாக, பசியோடு இருந்த மக்களிடத்திலே உணவையும் மீனையும் பழுகி பெருகச் செய்து பகிர்ந்து கொடுக்கக்கூடியவராக நம் ஆண்டவர் இயேசு இருந்தார். நோயாளர்களை தொட்டு குணப்படுத்தினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதுபோன்று நாமும் திருமுழுக்கு பெற்றவர்களும் அருள் பொழிவு செய்யப்பட்டவர்களும் ஆண்டவருடைய மகனாக மகளாக இருக்கக்கூடியவர்களும் வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து என் மகன் என் மகள் என்று சொல்லி மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதே வேளையில நம்முடைய பெற்றோர்களும் இதோ என் மகன் இதோ என் மகள் என்று சொல்லி நம்மை குறித்து நம்முடைய வாழ்க்கையை குறித்து மகிழ்ச்சி அடையும்படியாய் இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருமுழுக்கு இந்த நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் சுட்டி காண்பிக்கிறது. எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவின் இந்த நாளிலே நாம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். போதிப்பதற்கும் வழிகாட்டுவதற்கும் அர்ச்சிப்பதற்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். மன்றாடுவோமாக. இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவரில் நான் பூரிப்பு அடைகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை குறித்து மகிழ்ச்சி அடைந்த வானக தந்தையே, உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தந்தையே, தூய ஆவியானவர் புறாவின் வடிவிலே இயேசு கிறிஸ்துவின் மீது இறங்கி வந்தது போல, இதோ இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவர் குடும்பத்திலும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் தூய ஆவியானவர் இறங்கி வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு உகந்த மகனாக மகளாக வாழும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, நீர் எங்களை வழிநடத்துவீராக. நீர்தாமே எங்களை தேர்ந்தெடுத்து திருமுழுக்கின் வழியாய் இவ்வளவு நன்மைகளை செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய இந்த வேளையிலே எங்கள் மத்தியிலே இருக்க கூடிய நோயாளர்களை நீர்தாமே சுகப்படுத்த வேண்டுமாய், நீர்தாமே குணப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விபத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் விரைவில் நலமான வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படியாய், ஆண்டவரே உம்முடைய மகிழ்ச்சியை சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே உம் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே பிரசன்னமாக இருந்து அந்த குடும்பங்களிலே அன்பையும் அமைதியும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுத்து எல்லா விதமான பொருளாதார ஆசீர்வாதங்களையும் கொடுத்து குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் வழி நடத்துவீராக. ஆண்டவரே, நீர் எங்களை தேற்றுவீராக. ஆண்டவரே, நீர் எங்களோடு உடனிருந்து எங்களை பாதுகாப்பீராக. இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களுக்கு நீர்தாமையுடைய வான தூதர்களை அனுப்பி பாதுகாத்து தரு.
உதவியராக. ஆண்டவரே, இன்னுமாய் நாங்கள் உமை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆசீர்வதித்தவரே, எங்களை வழி நடத்தக்கூடியவரே, இதோ இந்த புதிய நாளிலும் கூட நீரே எங்களை ஆசீர்வதியும். எங்கள் மனதில் இருக்கக்கூடிய வேதனைகள், கவலைகள், கஷ்டங்கள் அனைத்திலும் இருந்தும் ஆண்டவரே நீர் விடுதலையை தருவீராக. தூய ஆவியானவரே, எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருப்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர்தாமே எங்களை தேற்றுவீராக, நீர்தாமே எங்களை வழி நடத்துவீராக, எங்கள் துணையாளராய் இருந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. அன்பின் தகப்பனே, இதோ இந்த நாட்களிலே எல்லா மக்களோடும் நாங்கள் நல் உறவில் இருக்கும்படியாய், உமக்கு சான்று பகரும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமேன்.